கோபுர தரிசனம். நாகப்பட்டினம் என்கிற ஊர் உள்ளது. அவ்வூரின் பெயரிலே நாக என்கிற சொல் இருப்பதே அவ்வூரின் பெயருக்கு காரணம் என்ன என்று புரிந்து கொள்ளலாம். மகாவிஷ்ணுவானவர் பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொள்கிறார். அந்த ஆதிசேஷன் நாகங்களின் தலைவராவார். இங்கிருக்கும் சார புஷ்கரணிக்கு அருகில் நாகர்களின் தலைவரான ஆதிசேஷன் எம்பெருமானை குறித்து தவம் இருந்தார். அவருக்கு எம்பெருமான் காட்சி கொடுத்து அவரை எப்போதும் தான் சயனமாக ஏற்றுக்கொள்வதாக அருளினார். ஆகம விதிப்படி அஷ்டாங்க விதான முறையில் எம்பெருமானை ஆதிசேஷன் இத்தலத்தில் ஆராதித்த காரணத்தால் இத்தலத்திற்கு அவர் பெயராலேயே நாகப்பட்டினம் என்கிற பெயர் வந்தது. பின்னாளில் நாகப்பட்டினம் என்று ஆகியது. இக்கோவிலின் மூலவர் ஸ்ரீ நீலமேக பெருமாள். கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் திருவருள் புரிகிறார் இப்பெருமான். மூலவ பெருமான் கருவறைக்கு மேல் சௌந்தரிய விமானம் உள்ளது. பத்திரக்கோடி விமானம் என்கிற பெயரும் உள்ளது. உற்சவர் பெருமானின் திருப்பெயர் ஸ்ரீ சௌந்தரியராஜன். இக்கோவிலின் அன்னை ஸ்ரீ சௌந்தரிய வல்லி. உற்சவர் அன்னை ஸ்ரீ கஜலட்சுமி. இத்தலத்தின் தீர்த்தம் சார புஷ்கரணி. ஆழ்வார்களின் மங்களாசாசனங்களை பெற்ற 108 வைணவ திவ்ய தேசங்களின் பட்டியலில் இத்தலம் 19வது திவ்ய தேசமாகும். இத்தல பெருமானை திருமங்கை ஆழ்வார் மட்டும் மங்களாசாசனம் செய்துள்ளார். 10 பாக்களால் அவர் மங்களாசாசனம் செய்துள்ளார். ஒவ்வொரு பாடலிலும் அச்சோ ஒருவர் அழகியவா, அச்சோ ஒருவர் அழகியவா என்று இத்தல பெருமான் அழகில் மயங்கியபடி கடைசி பாசுரத்தில் தான் இத்தலத்தின் பெயரை குறிப்பிடுகிறார் திருமங்கை ஆழ்வார். எம்பெருமானின் நின்ற, இருந்த, கிடந்த ஆகிய 3 திருக்கோலங்களை இக்கோவிலில் தரிசிக்கலாம். மூலவர் பெருமான் நின்ற திருக்கோலத்தில் திருக்காட்சி தருகிறார். இன்னொரு பெருமான் அமர்ந்த திருக்கோலத்தில் திருக்காட்சி தருகிறார். பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் ரங்கநாத பெருமான் திருக்காட்சி தருகிறார். நின்ற, இருந்த, கிடந்த திருக்கோலங்களில் நாகராஜனுக்கு எம்பெருமான் திருக்காட்சி கொடுத்தார் என்கிறார்கள். இங்குள்ள ரங்கநாத பெருமான் சந்நிதியில் மிகவும் அபூர்வமான முறையில் அமைந்திருக்கும் நரசிம்ம பெருமான் திருவடிவை காணலாம். இந்த நரசிம்ம பெருமான் ஒரு கையால் பிரகலாதனை தாங்கி ஆசீர்வாதம் செய்கிறார். இன்னொரு கையால் அபய முத்திரையை காட்டுகிறார். மற்ற எல்லா கைகளாலும் ஹிரண்யனை வதம் செய்கிறார். இக்கோவிலுக்கு அனைவரும் வருக, எம்பெருமான் திருவருள் பெறுக. கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ள கோபுர தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் மற்றும் கமெண்ட்ஸ் போடுங்கள்.